சில நேரங்களில் சில மனிதர்கள் ரசிகர்கள் கொண்டாடும் மகத்தான வெற்றி. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தளபதி 66 ஸோ 65க்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். பீஸ்ட் மோட் ஆன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரப்போகுது அப்படின்றது தான். ஸோ அடுத்து வந்து 66க்கான எக்ஸ்பெக்டேஷனும் வந்து இப்போலேருந்தே அதிகமாகிட்டு இருக்கு. ஆமாம், ரிலீஸ் ஆக போதுன்னா 66ஓட அந்த டாக்ஸ்லாம் வந்துடும் வந்துடும்ல. ஸோ ஏன்னா இப்போ வந்து ராஜ்முருகன் அதுக்கான டைலாகில் ஒர்க் பண்ணுறாரு, வம்சி அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கிறாரு. ஸோ தளபதி அவருக்கான ஷூட்லாம் முடிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ மார்ச் எண்ட்லேருந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லியிருந்தோம். ஸோ வந்து இப்போ பிரகாஷ்ராஜ் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு. ஸோ ஹீரோயினா யார் கமிட் ஆகிறாங்க அப்படின்றது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ கேரா அத்வானியிலேருந்து ஆலியா பட்லேருந்து இந்த மாதிரி பாலிவுட் ஸ்டார்ஸ் தான் நிறைய பேர் உள்ளே இறங்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில தகவல் வருது. நம்மளும் அப்பப்போ கிடைக்காதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ வம்சி டைரக்ஷன், தமன் மியூசிக்கு, எப்படியும் கே எல் பிரவீன் தான் எடிட்டராக இருப்பாரு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வேற யாரெல்லாம் ஸ்டார் காஸ்டில் ஆட் ஆகிறாங்க அப்படின்ற எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம்ல. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, படத்துல தளபதி டூயல் ரோல்ல இருக்கிறாரு அப்படின்றதா இப்ப கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். ரெண்டு வேற வேற ரோலா இல்ல ரெண்டு கதாபாத்திரங்களா? இல்ல இல்ல, டபுள் ஆக்ஷன். டபுள் ஆக்ஷன் தான் இப்ப சமீபமா பார்த்தானா பிகில்ல பண்ணிருப்பாரு மைக்கேல், அப்பா ராயப்பன், ரெண்டு கேரக்டர் பண்ணிருப்பாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மெர்சல் தான். ஸோ மெர்சலில் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பிகில். ஸோ பிகில்லே வந்து இந்த மைக்கேல் கேரக்டரை தானே இந்த ராயப்பன் அப்படின்ற கேரக்டர் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த கேரக்டருமே வந்து எங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து சிச்சோரே படத்தில் சுஷாந்த் சிங்குடைய இதுதான் பார்த்து நாங்கள் இன்ஸ்பைர் ஆனோம், அந்த லுக்லாம் வந்து அப்படி தான் நாங்கள் செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிகில் படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல் பற்றியுமே சில இன்டர்வியூஸ்லாம் சொல்லி கொடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இந்த படத்தில் 66ல அந்த டபுள் ஆக்ஷன் அப்படின்றது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு பயங்கர எதிர்பார்ப்பாக இருக்குது. நான் தளபதி வந்து நிறைய டபுள் ஆக்ஷன் படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ நான் சில படங்களில் வந்து ஒரே மாதிரியான லுக்கில் இருக்கும், டபுள் ஆக்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு கத்திலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே மாதிரி லுக்கில் இருக்கும், அதை வச்சு தான் கதையை நகரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பிகில்லோ மெர்சலையோ பார்த்தோம்னா லுக்காகவே பயங்கரமாக சேஞ்ச் ஓவர் கொடுத்து ஏஜ் ஃபேக்டராகவே, ஆமாம் ஏஜ் ஃபேக்டர் சொல்கிற மாதிரி ஏஜ் ஃபேக்டராகவே ஒரு சேஞ்செல்லாம் பண்ணி பயங்கரமாக மெனக்கட்டு ஒன்று பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதில் எந்த விதமான ஒரு டபுள் ஆக்ஷன் வந்து இந்த 66ல இருக்க போகுது? இப்போ சமீபத்தில் புதுச்சேரி முதல்வர் கூட சந்திச்சார். ஸோ அதில் கூட நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ மேபி ஒரு ஓல்டு லுக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் சொன்ன போது. ரைட், ஏன்னா இப்போ பீஸ்டுடைய ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்குன்னு பார்த்தோம்னா அதிலே ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஓவரில் தான் இருந்தார். மாஸ்டரில் எப்படி வந்து ஒரு யங் வித்தியாசமாக இருந்துச்சோ, ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் மாற்றி காமிச்சிருக்காங்க. ஸோ 66ல அவர் எப்படி பார்க்க போகிறோம், அவருக்கான லுக் டெஸ்ட்லாம் எப்போ பண்ண போகிறாங்க. ஸோ ஏன்னா மார்ச் எண்டில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்படி இந்த மாதம் அதெல்லாம் நடக்கும்ல, லுக் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்போ நடக்க போகுது, அந்த படத்தை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்லாம் என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டேரக்டர் தமிழ் மாணன் அவருடைய இயக்கத்தில் வந்துட்டு உயர்ந்த மனிதன் அப்படின்ற ஒரு படம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அமிதாப் பச்சனும் எஸ் ஜே சூர்யா அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தில் கமிட் ஆகிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் அந்த ஃபோட்டோஸ்லாமே வந்துட்டு நம்ம வந்திருக்கோம், அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் என்ன ஆச்சு அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா வந்துட்டு அது முடிஞ்சிச்சா என்ன ஏது அப்படின்ற ஒரு தகவலுமே வரல. ஸோ விசாரிச்சு பார்த்ததில் அந்த ப்ரொடக்ஷனுக்கும் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இந்த கதைகளுக்கு செட் ஆகாது அப்படின்றனால, ஸோ அந்த ப்ரொடக்ஷன் இந்த படத்தில் சில இஷ்யூஸ்லாம் இருந்தனால இந்த கதையிலேருந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்துட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த படம் வந்துட்டு ட்ராப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேரும் வேற இதில் நமக்கே தெரியும், எஸ் ஜே சூர்யா அவர் கைவசம் எவ்வளோ படங்கள் வச்சிருக்காரு, அமிதாபும் அதே மாதிரி தான் நிறைய படங்கள் வச்சிருக்காரு அப்படின்றனால ரெண்டு பேரும் பிஸி ஆகிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் மீண்டும் இதே படத்துக்கு இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. வேற ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் வந்துட்டு இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. கூடிய விரைவில் வந்துட்டு இது வந்துட்டு மீண்டும் அதாவது ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உயர்ந்த மனிதன் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க ஃபுட்டேஜஸ்லேருந்து வந்துட்டு அவங்க ரெஸ்யூம் பண்ணுறாங்களா இல்லை ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறாங்களா, ஸோ எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆன் போர்ட் ஆகுறாங்க அப்படின்ற எல்லா தகவலையுமே வந்துட்டு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிடலாம். ராஜமௌலி RRR வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது மார்ச் 25. ஸோ மறுபடியும் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு இந்தியா ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறம் லாக்டவுனு, தேட்டர் ஆக்குபென்சி அதனால அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அப்டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான். ஸோ ராம் சரண் ஒரு பக்கம் டாக்டர் சங்கர் அவரோட படத்தில் வந்து பிஸி ஆகிட்டாரு. NTR அடுத்த படத்துக்கான கதைகள் கேட்டு கொட்டல சிவா டைரக்ஷனில் கமிட் பண்ணி அதுக்கான ப்ராசஸில் இருக்காரு அப்படின்றது தான். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ராஜமௌலி வந்து RRR முடிச்சதுக்கப்புறம் மகேஷ்வாவை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு, அது ஒரு பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது தான். ஸோ அப்போது ஒரு தகவல் வந்துச்சு, ஏன் மகேஷ்வாவுக்கு வில்லனா சியான் விக்ரம் கிட்ட பேசினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்தது. அந்த தகவல் வந்தது அப்படின்றத நம்மளும் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ என்ன ஃபைனலைஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ராஜமௌலி அவருடைய டைரக்ஷனில் மகேஷ் பாபுக்கு வில்லன் கோபிச்சந்த் அப்படின்றது தான் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ கோபிச்சந்த் எல்லாருக்கும் எனக்கு தெரியும், நம்ம ஆடியன்ஸுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா
ஜெயம் படத்துல வருவார் இல்லையா வில்லன், அவர் தான் வந்து கோபிச்சந்த். அங்க லீடா நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. ஸோ இப்ப சமீபமா சிடிமார் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அவருடைய நடிப்புல ஒரு கோச், கபடி கோச்சா வந்து வந்திருப்பாரு. ஸோ இப்போ அவர் தான் வந்து மகேஷ் பாபுக்கு வில்லனா நிக்க போறாரு அப்படின்றதான் வந்து ஒரு புது தகவல். ஸோ ராஜமௌலி படம் அப்படின்னா அந்த ஆர்டிஸ்டுக்கான வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ ஏற்கனவே தெலுங்கு ஹீரோக்களுக்கு மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப பெருசாயிருச்சு. ஸோ இப்போ ராஜமௌலி அவருடைய டைரக்ஷன் நடிக்கிறாங்க அப்படின்ன போது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றதுதான். என்ன ஜானல இருக்கு போது இல்ல அதுதான் தெரியல, ஒரு மாதிரி காட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸோ ஏன்னா ஏற்கனவே ஹிஸ்டாரிக் படங்களா தானே பண்ணிட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பாகுபலியிலேயே போயிடுச்சு. பாகுபலி அதை ரெண்டும் சேர்த்துதான் சொல்றேன். ஸோ இப்போ RRR, இது ரெண்டுமே ஹிஸ்டாரிக் படம் அப்படின்றனால இதுல என்ன மாதிரியான கலத்தை வந்து அவர் எடுக்க போறாரு அப்படின்றதா வந்து ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மகேஷ் பாபு என் முதல்ல இந்த படத்தை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. ஸோ அவர் திருவிக்ரம் படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ராஜமௌலி அவருடைய படத்துக்கு போறாரு. இது பெரிய ப்ரீ ப்ரொடக்ஷன் தேவை. ஸோ ராஜமௌலி, மகேஷ் பாபு, கோபிச்சந்த் இந்த காம்பினேஷன்ல இந்த படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருது அப்படின்றது பத்தியும். ரவுடி பிக்சர்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் அஸ்வின் சரவணன் அவங்களோட டைரக்ஷனில் வந்துட்டு கனெக்ட் அப்படின்ற படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, நயன்தாரா அவங்க தான் லீட் பண்ண போகிறாங்க. அனுபம் கேர், சத்யராஜ் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்லாம் இப்போ தான் சமீபத்தில் வந்துச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ விசாரித்து பார்க்கும்போது, இந்த படத்தோட என்ன நிலையில் இருக்குது, எவ்வளோ ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருக்கு விசாரித்து பார்க்கும்போது படம் வந்துட்டு 90% முடிஞ்சிருச்சாம்பா. ஏன்னா ஆரம்பிச்சதும் தெரில, முடிய போகிறதும் தெரில அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு அனௌன்ஸ்மெண்ட் விடும்போதே ஒரு 50% முடிச்சுட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு 90% முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. இந்த மாத இறுதியில் வந்துட்டு இந்த படத்தோடைய கம்ப்ளீட் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க மார்ச்சுக்குள்ளே எல்லா வேலைகளையும் முடிச்சு ரிலீஸ்க்கு தயாராகிடுவாங்க ரவுடி பிக்சர்ஸ் அப்படின்றதான். இப்போ ரவுடி பிக்சர்ஸ் கையிலுமே வந்துட்டு பல படங்கள் இருக்குது. இப்போ ஊருக்குருவி அவங்க கைவசம் இருக்குது, இன்னும் பெப்பிள்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றது கேகே அவருடைய படம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கைவசம் இருக்கு. நயன்தாரா கைவசமே வந்துட்டு ட்ரீம் வாரியர்ஸ் அவங்க ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு ஒரு படம் வந்து ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் காத்து வாக்கில் ரெண்டு காதல் இருக்கு, கனெக்ட் இருக்கு, அப்புறம் அல்போன்ஸ் புத்திரன் அவருடைய அவங்களோட காம்போல வந்துட்டு கோல்ட் அப்படின்ற ஒரு படம் இருக்கு. இந்த மாதிரி நயன்தாரா, ஆமா அட்லீஸ்ட் ஆர்கான் இன்னும் அந்த படத்தோட அவங்க எப்போ போய் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்றதுலாம் தெரியல. ஒருவேளை அதுக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணனால கனெக்ட் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாங்க போல. ஸோ ரவுடி பிக்சர்ஸோட அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க, எந்தெந்த படங்களை வந்துட்டு ஓடிடி ஸோ இல்ல வந்துட்டு தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு விசாரிச்சு அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததா செல்ஃபி செக்மெண்ட், வழக்கம் போல யாருங்கிருந்து. வணக்கம், நான் வேல்முருகன் பேசுறேன், பெங்களூர்ல இருந்து தூங்கா நகரம் சிகரப்தோடு இப்படை வெல்லும் டைரக்டர் கௌரவ் நாராயணன் இப்ப என்ன படம் பண்றாரு அப்படிங்கிற அப்டேட் வேணுங்க ஐயா. நன்றி, வணக்கம். பெங்களூர்ல இருந்து வேல்முருகன் என்ன கேட்டுக்கிற அப்படின்னா, டேரக்டர் கௌரவ் நாராயணன் என்ன படம் பண்றாரு அப்படின்றதா. தூங்கா நகரம், சிகரம் தோடு இந்த படம்லாம் பண்ணவர், இப்படை வெல்லும் இதெல்லாம் பண்ணவர், இப்போ என்ன பண்றாரு அப்படின்றதா. ஸோ ஆக்டரா கன்வெர்ட் ஆகி பயங்கர பிஸியா இருக்காரு அப்படின்றதா. FIR அப்படின்ற படம், விஷ்ணு விஷால் லீடா பண்ணியிருக்க படம். அந்த படம் இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது, அதுல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கொற்றவை அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையாலஜி, சிவி குமார் வந்து டைரக்ட் பண்ற படம், அதுல ஒரு பாட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு இதுக்கப்புறம் தான் வரும். ஸோ அந்த கொற்றவை ட்ரையாலஜியில அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு. நடிக்கிறாரு சொல்லிட்டு எப்போ டைரக்ட் பண்ண போறாரு. அப்போ இன்னொரு படம் வேற இருக்கு, இன்னொன்று என்னன்னா PIZZA 3, அதுவும் சிவி குமார் அவருடைய ப்ரொடக்ஷன்ல, திருக்குமார் என்டர்டைன்மெண்ட்ல நம்ம அஸ்வின் கக்குமன் இருக்காரு, அவர் லீடா பண்ணியிருக்காரு PIZZA 3. அந்த படத்துல முக்கியமான கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நீ கேட்ட மாதிரி நடிகரா ரொம்ப பிஸி ஆகிட்டு இருக்காரு. ஸோ டேரக்டரா எப்போ வருவார் அப்படின்றதா வந்து இப்போ ஒரு ஆவலாக நிறைய, ஏன்னா நிறைய பேர் வந்து அவர் சிகரம் தொடு, தூங்கா நகரம்லாம் ரொம்ப நல்ல படம். ஸோ அதனால அடுத்து என்ன படம் பண்ணுறாரு அப்படின்றது அவலாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் அடுத்து என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது, இல்லை ஏதாவது இங்கே எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஏதாவது பிச் பண்ணியிருக்காரா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து விசாரிச்சு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற சினிமா அப்டேட்ஸ்க்கான கேள்விகளை செல்ஃபி வீடியோவாக எடுத்து கீழே தெரிந்த நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசி விசாரிச்சு கூடிய விரைவில் அதுக்கான பதிலை சொல்லிடுறோம். ஸோ அடுத்ததா கமெண்ட் செக்ஷனில் டெரிக் ஜோரிஷ் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஆக்ட்ரஸ் அமிர்தா ஐயர் அடுத்தது என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது. இப்போ ரீசெண்டாக வந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்துட்டு சுந்தர்சி அவருடைய டைரக்ஷனில் ஜீவா, ஜெய், ஸ்ரீகாந்த் இவங்க மூணு பேரும் வந்துட்டு மேல் லீடாக பண்ணுறாங்க. ஃபீமேலாக வந்துட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க, அது ரைஸாக இருக்காங்க. ஸோ அமிர்தா ஐயர் அதில் முக்கியமாக பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா தத்தா, யுவன் மியூசிக், இவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு யுவன் கூட சேர்ந்து சுந்தர்சி இந்த படம் பண்ண போகிறார் அப்படின்ற தகவலாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் வந்துட்டு அமிர்தா ஐயர் லீட் பண்ணுறாங்க அப்படின்றது. அதுக்கடுத்து வந்துட்டு மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லி பிஸியான ஆர்டிஸ்ட் தான் அமிர்தா ஐயர். ஸோ அந்த வரிசையில் கன்னடாவில் வந்துட்டு
கிரமாயணா அப்படின்னு சொல்லி ஒரு படம், ஒரு கன்னட படம் வந்துட்டு கமிட் ஆயிருக்காங்க. ஸோ தெலுங்குல எடுத்துக்கிட்டா ஹனுமன் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த மாதிரி தமிழ் தெலுங்கு கன்னடா அப்படின்னு சொல்லி பிஸியாகவே இருக்காங்க. இன்னும் என்னென்ன படங்கள் தமிழில் வந்துட்டு அவங்க வெயிட் பண்ண காத்து, ஏன்னா இப்போ அவங்களோட ரீசெண்ட் ரிலீஸ் தான் வந்துட்டு லிஃப்ட் ரிலீஸ் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் தமிழில் வந்துட்டு சில படங்கள் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அமிர்தா ஐயர் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கமிட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம். இதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிற சினிமா அப்டேட்ஸ்க்கான கேள்விகளை வந்துட்டு இன்பாக்ஸ் ஷோக்கில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சினிமா வீடனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. ஏஆர் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ட்ரைடன் ஆர்ட்ஸ் வழங்கும் சில நேரங்களில் சில மனிதர்கள் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.